ஸ்ரீ குருப்பியோ நமஹ. உங்கள் வீட்டில் 10-19 வயசு இருக்கக்கூடிய டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கோடி டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாமா. இந்த டீனேஜ் என்பது ஒரு முக்கியமான ஃபேஸ் ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2 திடுக்கிடும் நியூஸு, அது ரெண்டுமே இந்த டீனேஜ் பற்றிய பிரச்சனை. பூனேயில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க அப்பாவுடைய ஒரு காரு, அந்த கார் வந்து போர்ஷ் என்ற ஒரு காரு, 2.5 கோடி ரூபா இருக்கக்கூடிய அந்த காரு, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மேலே ஓட்டி, ஒரு இன்னசென்ட் 2 டெக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்னீஷியன்ஸ், அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அவங்க மேலே போதே அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. 17 வயசு தான் அந்த வண்டியை ஓட்டின அந்த டீனேஜ். அப்பா கோடீஸ்வரர், பார்ன் இன் த சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அது என்ன நடந்திருக்கு அப்புறம் அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பரில் இருக்க தகவல் வச்சு நான் சொல்கிறேன். அவங்க அப்பா இந்த பையனை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னுடைய டிரைவர் தான் அந்த காரை ஓட்டின மாதிரி சொல்ல சொல்லி, அந்த டிரைவர்கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி, நான் கவனிச்சிக்கிறேன் மற்ற விதத்தில் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் தான் அந்த வண்டியை ஓட்டினேன். அதுக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 17 வயசு இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் பாய் பப்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அது ஆட்டம் ஆட்டம் ஆட்டெல்லாம் ஆடி அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏறி 200 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் ஓட்டி 2 டெக்னீஷியன்ஸை 2 சாஃப்ட்வேர்ஜனை கொண்டுடுறார். இது வந்து பூனேயில் நடந்த ஒரு ஈவெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 2வது பெங்களூர், அங்கே 14 வயசு 10 மாதம் இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பாய், அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஃப்ரெண்டினுடைய அக்கா, அவங்க பர்ஸுலேருந்து 2000 ரூபாய் திருடுறாரு. எதுக்காகன்னா, இவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுமா 2000 ரூபாய், என்ன கொடுக்கல் வாங்கலோ, எதுக்காக கொடுக்கல் வாங்கலோ தெரியாது. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுது. இந்த பையனை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் நீ தான் இந்த பர்ஸ்லேருந்து எடுத்துட்ட, சரி இப்போ நீ எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு வா, நம்ம பேசுவோம் அப்படின்ட்டுருக்க அந்த பொண்ணு. இவர் போகிறாரு, போயிட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த பெண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போய் பாத்ரூமில் அடைச்சி துணியால் முகத்தை அமுக்கி அதை மூச்சு திணறபடியாக பண்ணி அந்த பொண்ணு அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இந்த 14 வயசு 10 மாதம் இருக்க பையன் ஒரு கத்தி எடுத்து அந்த பெண்ணுடைய ரிஸ்ட்டை கட் பண்ணி, மற்றபடி எல்லாம் அந்த தடயங்கள்லாம் அழிச்சுட்டு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தடயத்தை வச்சுட்டு போயிடுறான், கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணால் இதெல்லாம் வெளியில் வருது. பாருங்கள், டீனேஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இதே எபிசோடு போட்டிருந்தேன், எந்த அளவிற்கு இந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாகவே பள்ளிக்கூடங்களில் இந்த ட்ரக் அப்யூஸு, சிகரெட் அப்யூஸு, ஆல்கோஹால் அப்யூஸ் எல்லாம் எப்படிலாம் வந்துட்டுருக்குது, அதை பற்றி போட்டேன். நான் என்ன கருத்தை இந்த பதிவு மூலமாக நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களை நடத்திக்கிட்டு வரோம். ஒரு நிர்வாகம், ஒரு பெற்றோர், இந்த ஆசிரியர்கள், இவர்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது. இந்த மோஸ்ட் வல்னரபிள் ஏஜ்னு சொல்லுவாங்க, டீனேஜ் பீரியடில் இது நல்லது அதை கெட்டதுன்னு தெரியாது, அதை வழிநடத்த வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமது சமுதாயத்தில் இருக்கிறது. அந்த சமுதாயத்தில் முக்கியமான அங்கத்தினர்கள் யாருன்னா பெற்றோர்கள். நான் அடிக்கடி சொல்வது, நான் தலைமை ஏற்று நடத்திய அந்த பள்ளிக்கூடத்தில் ரோட்டில் நான் போகும்போது கூட ஏதான ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு மோட்டர் பைக்கு ஓட்டுறாரு அப்படின்னா, நான் சாவியை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எனக்கு தெரியும், அவங்க ஃபேஸு வச்சு நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், அவங்க அப்பா தெரியும், அவங்க அம்மா தெரியும்,
அந்த அளவுக்கு க்ளோஸாக நான் பழகினேன் அந்த ஸ்டூடெண்ட்டோட. அந்த மோட்டர் பைக் சாவி எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவேன், என்னங்க இது பண்ணுறீங்க, இது நியாயமா உங்களுக்கு? நான் சொல்லுவது உண்டு, அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு 10 ரூபா ஜோபியில் போட்டு வரலாம், ஒரு 50 ரூபா ஜோபியில் போட்டு வரலாம், இல்லை அப்பாவுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தின்பண்டம் வாங்கி சாப்பிடலாம், இல்லை அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணலாம். அப்பாவுக்கு தெரியாமல் எப்படிங்க வண்டி எடுத்து ஓட்ட முடியும்? நீங்கள் அடுத்த மாதிரி ரோட்டில் போய் பாருங்களேன், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகள் பைக் ஓட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா இது சம்பந்தமாக என்னுடைய காவல்துறை நண்பர்களோடு பேசிகிட்டு இருந்தேன், அவங்களும் பேரண்ட்ஸ், அவங்கள்ட்ட என்னங்க நீங்கள்லாம் டிராஃபிக்கில் இருக்கீங்களே, போலீஸாக இருக்கீங்களே, ரோட்டில் ஒரு வண்டி மைனர் பையன் ஓட்டிட்டு போகிறான் வண்டினு ஏன் நிறுத்துறதில்ல சார், ஏன் சார் கேட்குறீங்க, நாங்கள் நிப்பாட்டுவோம், எங்களை பார்த்தோம்னா இன்னும் வேகமாக ஓடுவான் எங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு, அந்த வேகமாக ஓடி எங்கேன்னா மோதி ஆக்சிடென்ட் ஆச்சானே எங்கள் பையனில் ஆக்ஷன் எடுப்பாங்க, எதுக்கு நமக்கு வம்புன்னு விட்டுருவேன், எத்தனை வண்டிங்களாக பிடிக்க முடியும் சார் என்னால்? முக்கியமாக இப்போ சம்மர் வெக்கேஷன் நடந்துகிட்ருக்கு, போய் பாருங்களேன் ரோட்டில் எத்தனை பசங்க வண்டி ஓட்டுறாங்கன்னுட்டு. சட்டம் இதை தடுக்குதுன்னா கண்டிப்பாக தடுக்குது. மோட்டர் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் பிரகாரம் குறைஞ்சபட்சம் 18 வயசு இருந்தால் தான் வண்டிக்கு ஓட்டுறதுக்கு லைசன்ஸை கொடுக்க முடியும். அதே ஒரு 50cc வண்டியாக இருந்தால் 16 வயசில் கொடுக்கலாம். இதுதான் சட்டம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு எல்லையே இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம இடத்த கொடுத்துறோம், ஒரு இடம் கொடுத்து வளர்த்துறோம். அது என்ன ஆகிடுதுன்னா அந்த ஃப்ரீடத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பெற்றோர்கள் என்னை கொண்டு போய் இந்த ஸ்டேஷனில் விடு அப்படின்னு தன்னுடைய வண்டியை குழந்தைகள்கிட்ட விட்டு விட சொல்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், ஒரு 8 வயசு பையன் வண்டி ஓட்டி அவர் பெருமையாக சொல்லிக்கிறாரு, உலக சாதனை, 8 வயசு பையன் வண்டி ஓட்டுறாரு. அதை பார்த்துக்கிட்டு போலீஸ் சும்மா இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தேன். ஆக இந்த ரேட்டில் பண்ணாமல் என்ன செய்ய போகிறோம்? நான் டீனேஜ் கவுன்சிலிங் பண்ணுவேன். என்ன கவுன்சிலிங் பண்ணுவேன் அப்படின்னா, இது பாருங்கள், வண்டியை கொடுத்து ஓட்டுறதுன்றது சின்ன விஷயமாக பார்க்காதீங்க. அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி அவர் அந்த வண்டியை பற்றியே நினச்சிட்டு இருப்பார். நீங்களாம் கூட 2-வீலர் வாங்கியிருப்பீங்க லைஃப்பில், ஒரு புது வண்டி வாங்குறீங்களோ இல்லை ப்ரீ ஓல்டு வெஹிக்கிள் வாங்குறீங்களோ, எவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டுங்க உங்களுக்கு. அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் பூஜை போட்டுட்டு வீட்டில் கொண்டு நிப்பாட்டிட்டு ராத்திரி ஃபுல்லாக நீ தூங்கியிருக்க மாட்டீங்க, காலையில் எழுந்த உடனே அந்த வண்டி போய் பார்ப்பீங்க. அந்த வண்டியை ஓட்டுறதுல இருக்கக்கூடிய த்ரில்லு, அதே த்ரில் தான் இந்த டீனேஜ் குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க, ரைட்? ஸோ நம்ம கட்டுப்பாடு இல்லைன்னா சட்டம் என்ன செய்யும், போலீஸ் தான் என்ன செய்யும்? எனக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலிங் வரும்பொழுது அந்த பாய்ஸ் வரும்பொழுது படிக்கலை என்று கூப்பிட்டு வந்தாங்களேனா, நான் ஓப்பனாக அந்த பையனை ஒரு கேள்வி கேட்பேன், என்ன வண்டி ஓட்டுறியா அப்படின்னா, 10 இல் 9 குழந்தைகள் ஆமாம் ஓட்டுறேன்பாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் வண்டி கொடுக்குறது, அம்மாவுக்கு தெரியாமல் வண்டி கொடுக்குறது, எனக்கு ரொம்ப ஸ்டேஷனில் விட்டுட்டு வான்னு சொல்கிறது, நான் இந்த வண்டியில் வரேன் என்னை அழிச்சிக்கோன்னு சொல்கிறது, இப்படி ஆரம்பித்த ஒரு சவாரி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸுகளை அழிச்சிக்கிட்டு 3 பேர் 4 பேர் உருன்னு உடனே பார்க்குறீங்களா இல்லையா? இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அண்மையில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜீவோ கூட வந்து தான் கேள்விப்பட்டேன், இது மாதிரி வண்டி ஓட்டினாங்களா அதுக்கு பொறுப்பு அந்த பள்ளி நிர்வாகம் எடுக்கணும்னுட்டு. பள்ளி நிர்வாகம் என்ன செய்யும்? நான் தலைமை ஏற்று நடத்தின அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், இப்போ எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. பசங்களை வாட்ச்மேனை விட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், யாருனா வண்டியில் வராங்களா பாருன்னா நில்லுன்னு கொடுப்பாரு. ஒரு நாள் நான் சர்ப்ரைசிங்காக போகிறேன், 8:30 பசங்க உள்ளே வரணும், 8:30 8:30 மணிக்கு சர்ப்ரைசிங்காக போனால், அதாவது நாம் பாய்க்குள்ளே போனால் அவங்க கோலத்துக்குள்ளே போகிறான்ற மாதிரி, பக்கத்தில் கடைகளில் அந்த பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த வண்டியை வச்சுட்டு நடந்து வர மாதிரி உருவாங்களாமா, அதை வீட்டிலேருந்து வண்டி எடுத்துக்கிறாரு, அது கொண்டு போய் பக்கத்து தெருவில் ஒருத்தர் பார்க் பண்ணிடுறாரு, ரொம்ப சாதுவாக நடந்து வருவாராம் அவர். அதாவது எந்த அளவில் கண்காணிப்போடு இருக்கணுன்றதுக்காக பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்பா அம்மாவில் கண்காணிக்க முடியுமா, இல்லை சமுதாயத்தால் கண்காணிக்க முடியுமா, போலீஸ் தான் கண்காணிக்க முடியுமா? ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய ஒரே ஒரு குழந்தையை கண்காணித்தாலே போகிறோம், இந்த 25 கோடி டீனேஜர்ஸ் அவங்க கண்ட்ரோலுக்கும் வந்துடுவாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுப்போம்,
நம்ம உலகமே நம்ம குழந்தைகள் தான். நாங்கள் எப்படி நம்ம அவங்கள வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அவங்க 85 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. இந்த பொறுப்பு மனப்பான்மையோடு செல்லம் கொடுக்குற இடத்துல செல்லம் கொடுங்க, எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கணுங்க. நம்ம கண்டிக்காமல் சட்டம் அவங்கள தண்டிக்கும் அப்படின்னு வச்சோம்னா கூட அதையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து ஏதோ சொல்லி அந்த பையனை நம்ம அழைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ரெண்டு நியூஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது, அதனால் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ஃபேஸ்புக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். விஸ்வக் சேனா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்ஸ்டிடியூஷன், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். For admission, contact Vishwak Sena Vidya Vikas Matriculation Higher Secondary School, 9566205555. Vishwak Sena Global Senior Secondary School, 8754530170. Vishwak Sena Arts and Science College for Women, 8668056635. Vishwak Sena College of Education, B8, 9444058844. Polivakam, Tiruvallur. Vishwak Sena Tiny Tots, 8531811111. Poonga Nagar, Tiruvallur.